ரகசிய உண்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நாம N அப்படிங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற பெயர் உடையவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர், அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் இந்த N அப்படிங்கிற ஒரு எழுத்தை நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னா, கீழிருந்து மேல் நோக்கி, அதுக்கப்புறம் ஒரு இறக்கம் வரும், அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த இறக்கத்துல இருந்து ஒரு மேல போற மாதிரியான ஒரு சிம்பிள் வரும். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், இந்த N அப்படிங்கிற எழுத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே இந்த ஒரு லெட்டர் காணிச்சு கொடுத்துரும். எஸ், அவங்களோட வாழ்க்கை எப்பவுமே வந்துட்டு இறக்கத்திலிருந்து ஆரம்பிக்கும், உயர்வை நோக்கி போவாங்க, அங்க ஒரு அடிபடும், அங்கிருந்து அப்படியே கீழே இறங்கி வருவாங்க, திரும்பவும் அதுல இருந்து ரெக்கவர் ஆகி திரும்பவும் உயர்வை நோக்கி போவாங்க. பொதுவா இவங்களோட லைஃப் அப்படின்னு பார்த்தா எல்லா விதமான கிளாஸ் மக்களோடவும் இவங்களுக்கு பழக்கம் இருக்கும், எல்லா விதமான இடத்தையும் இவங்க பார்த்தவங்களா இருப்பாங்க. அதாவது பழைய கஞ்சும் சாப்பிட்டவங்களா இருப்பாங்க, பீட்சாவும் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. பேசிக்கான ஒரு விஷயம், இந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற நபர்களுடைய குணாதிசயம், பேசிக் குணாதிசயம் இதுதான். அவங்க எல்லா இடத்துலயுமே சீக்கிரமா வந்துட்டு ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் அதே மாதிரியே இந்த அல்டாப் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க குடிசையிலயும் இருந்தவங்க, கோபுரத்துக்கும் போறவங்க, எல்லாரையும் சமமா நடத்துறவங்க நினைக்கிறவங்க. ஏன்னா லைஃப்ல அவங்க எல்லா விதமான கஷ்டத்தையும் பார்த்தவங்களா இருப்பாங்க, எல்லா விதமான வசதிகளையும் பார்த்தவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இது ரெண்டுமே வந்துட்டு பெரிய விஷயமா தெரியாது. இவங்களோட பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேமிலியை ரொம்ப நேசிக்கிறவங்களா இவங்க இருப்பாங்க. லவ் அப்படிங்கிற ஒண்ணு, அன்பை சுத்தி தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அன்புக்கு அடிமையானவங்க அப்படிங்கறதால அன்பு இவங்களோட கண்ணை மறைச்சிடும் நினைக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலயுமே நிதானமா நின்னு செயல்படக்கூடியவங்க. அண்ட் இவங்க சின்ன வயசுலயே வாழ்க்கைய ரொம்ப கத்துக்கிட்டவங்க அப்படிங்கறதால இவங்க எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும், எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல இருக்கிற நுணுக்கங்களை பேஸ்ல இருந்து கத்துக்கிட்டு அதுல இருந்து உச்சத்துக்கு போவாங்க. அதனுடைய நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே கூட கத்துப்பாங்க. இவங்க கிட்ட கார் மெக்கானிக் பத்தி கேட்டாலும் சொல்லுவாங்க, அதே மாதிரியே கம்ப்யூட்டர்ல ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. இவங்களோட பொதுவான குணாதிசயம் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளா ஃபன்னியா சொல்லணும் அப்படின்னா, என் ஃபார் நம்பிக்கை. இவங்க கிட்ட நம்பிக்கை நிறையவே இருக்கும். அண்ட் என் ஃபார் நாணயம், இவங்க எல்லார்கிட்டையும் நாணயமா நடந்துப்பாங்க. அண்ட் அதே மாதிரி என் ஃபார் நேர்மை, இவங்க நேர்மையா இருப்பாங்க, இவங்க கிட்டயும் எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், என் ஃபார் நெஞ்செழுத்தம், இவங்க கிட்ட ஒரு விஷயத்த மாத்தி கீத்தி பேசி ஆர்கியூ பண்ணி வின் பண்ணவே முடியாது. கரெக்டான விஷயத்த பேசுவாங்க, அதை மாத்திக்கவே மாட்டாங்க, சமாதானமும் ஆக மாட்டாங்க. சோ என் அப்படிங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற பேர் உள்ளவங்க ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாங்க, பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கரெக்டா பேசுவாங்க, ஆனா ஓய மாட்டாங்க. சோ உங்களோட பேர் என்ல ஸ்டார்ட் ஆகி இதுல இருக்கிற ஏதாவது குணாதிசயங்கள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அதை எங்க காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.